ஹாய் ஃபோக்ஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, என்னென்ன பாயிண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது லிட்டில் பிட் லென்த்தியாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, டெஃபினெட்டாக உங்களுடைய கெரியர் வந்து நீங்கள் பக்கவாக அமைக்கிறது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, இல்லை எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் யாராக வேணா இருந்தாலும் சரி, முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்களா அப்படின்னு தெரியணும். அப்டேட்டடாக இருக்கீங்களா, அப்கிரேடடாக இருக்கீங்களா, உங்களுடைய நியூ வெர்ஷனாக இருக்கீங்களா, உங்களுடைய நியூ எடிஷனாக இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும், சரிங்களா? இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், வி வில் பி அவுடேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து கோவிட்ன்ற சுச்சுவேஷனில் இருக்கோம், சரிங்களா? இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறதுனால இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை வந்து கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ எது இருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரேண்டமாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கோல், ட்ரீம்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக, சரிங்களா? நீங்கள் இந்த ஃபீல்டில் தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டான உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷனோ இல்லை கோர்ஸஸோ நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும், சரிங்களா? நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், டிப்ளமோ இருக்கலாம், ஐடிஐ இருக்கலாம், சரிங்களா? எம்பிஏவாக இருக்கலாம், எம்எஸ்ஆ இருக்கலாம், அண்ட் என்ன சொல்கிறது, பிஹெச்டியாக கூட இருக்கலாம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்ற ஒரு கிளியர் பிக்சர் உங்கள் மைண்டில் இருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த ரேண்டம் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற டெஸ்டினேஷனை நோக்கி வந்து போகும் அப்படின்றது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. டிமாண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம மைண்டில் இருக்கும், சரிங்களா? சில பேர் வந்து இந்த கோர் கம்பெனிஸ்லாம் கேட்பாங்க, எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா, எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கா. சேஃப் வெனவர் யூஆர் எ ஃப்ரெஷர், நீங்கள் வந்து டிமாண்ட்ஸ் வைக்கிறதுல தப்பே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் கம்பெனியை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு உங்களால் என்ன பெனிஃபிட், ஸோ அவங்களுக்கு என்ன ஃபெசிலிசேஷன் இருக்கோ, என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ, அதை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கேஸ் ஸ்டடி பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுக்கான அவசியமே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். அதில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலவெண்ட்டான ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களோட சீனியர் இல்லைனா உங்களோட ஜூனியர் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்காங்க, எந்த மாதிரியான ஃபீல்டில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஈவன் நீங்கள் எத்தனை பேர் கூட நீங்கள் படிச்சீங்க, அத்தனை பேரும் எந்த ஃபீல்டில் இருக்காங்கன்றதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த யதார்த்தம் புரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறது வந்து எடுத்துக்கோங்க, பட் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்றத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? கேஸ் ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை நீங்கள் அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் அண்ட் அப்கிரேட் பண்ணணும், சரிங்களா? நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன், இது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூம் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை நீங்கள் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். க்ரூமிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கான்செப்ட். என்னென்ன பண்ணணும், சரிங்களா? நெயில் கட் பண்ணுறதுலேருந்து, ஹேர் கட் பண்ணுறதுலேருந்து, சரிங்களா? ஐ கான்டாக்ட்லேருந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க இல்லைனா வந்து ட்ரிம் பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெஸ்டர், உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்கள் தி வே யூ சி, உங்களோட ஐ கான்டாக்டாக இருக்கட்டும், ஹேண்ட் ஷேக்காக இருக்கட்டும், த வே யூ வாக், கான்ஃபிடென்ட்டாக வாக் பண்ணுறீங்களா, அண்ட் பேசுகிறதா இருக்கட்டும், உங்களோட டோன், உங்களோட டோன் ரொம்ப முக்கியம், ஈஸியாக வந்து ரியலைஸ் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். க்ரூம் யுவர் செல்ஃப், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, ஜெஸ்டர் இருக்கணும், உங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கணும், உங்களோட டோன் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஐ கான்டாக்ட் கரெக்டாக இருக்கணும், ஹேண்ட் ஷேக் வந்து ஃபிம்மாக இருக்கணும், சரிங்களா? நீட்டாக இருக்கணும், நெயில் கட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் கட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கணும். அண்ட் ப்ரெசென்ட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கணும், சரிங்களா? மல்டிபிள் ஃபோட்டோகிராஃப் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ அது வந்து தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சரிங்களா? மோஸ்ட்லி நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை உங்களோட மதர் டங்கில் வந்து உங்களால் பேச முடியுது, நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னா வித் பெர்மிஷனோட நீங்கள் வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்யூம் பில்டிங்,
ஸோ உங்களோட ப்ரொஃபைல் தான் நீங்கள் யாருன்றதை வந்து தெரியப்படுத்தும். அதாவது உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரொஃபைல் தான் வந்து நீங்கள் யாருன்னு தெரியப்படுத்தும். ரெசியூம் பில்டிங்க்கு வந்து நிறைய வந்து ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து என்கொயர் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெசியூம் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நிறைய பேர் இருக்குது. கரிக்குலம் விட்டேன் இருக்குது, ரெசியூம் இருக்குது, ப்ரொஃபைல் இருக்குது, சரிங்களா, உங்களோட பயோடேட்டா இருக்குது, சரிங்களா, எல்லாமே சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், சரிங்களா. ஸோ ஒரு ரெண்டு பேஜ்க்குள்ளே மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன், நீங்கள் யார் என்னன்றது வந்து நீங்கள் தெளிவாக தெரியப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட சக்ஸஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர் லெட்டர் எழுத கற்றுக்கணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து என்கொயர் பண்ணுவீங்க, இல்லை கன்சல்ட்டிங்கை வந்து நீங்கள் ரிலே பண்ணுவீங்க, இல்லை ஹெச்ஆர்க்கே நீங்கள் வந்து டைரெக்டாக கால் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலேருந்து உங்களுடைய அப்டேட்டட் ரெசியூம் போகுது அப்படின்னா அது கூடவே வந்து ஒரு கவர் லெட்டர், நீங்கள் யார் என்ன எதை நீங்கள் நோக்கி போகிறீங்க அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சிம்பிளாக இருக்கணும். அது மூலமாக வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை யுவர்செல்ஃப் அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே பேச சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 seconds கொடுத்தாலும் நீங்கள் யாருன்றதை வந்து தெரியப்படுத்தினும், 3 minutes உங்களை பேச விட்டாலும் சரி நீங்கள் யாருன்றது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும், சரிங்களா. 30 seconds உங்களை ப்ரெசென்ட் பண்ண தெரியணும், 3 minutes இருந்தாலும் உங்களை ப்ரெசென்ட் பண்ண தெரியணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் அப்டேட் பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், அண்ட் ப்ரிப்பரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மேக் இம்ப்ரெஷன். ஸோ எப்போவுமே சரி நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பேசுகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து அவங்க வந்து மறுபடியும் பேசணுன்ற அளவுக்கு வந்து உங்களுடைய கான்வர்சேஷன் அப்படி இருக்கணும். இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் த லாஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த எவர்கிரீன் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷன் உங்களால் கிரியேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் யாருன்றது வந்து தெளிவுபடுத்துறீங்க. அது மூலமாக வந்து அவங்க உங்களை ரிமெம்பர் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இம்ப்ரெஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இட் டேக் எ டைம் டு ரெஸ்பாண்ட். இமீடியட்டாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண அவசியமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டோன்னே ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். யூ மஸ்ட் நோ ஹவு டு ரெஸ்பாண்ட், நாட் ரியாக்ட். எல்லாத்துக்குமே வந்து இமீடியட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டேக் டைம், ப்ரீத் யுவர் செல்ஃப் அண்ட் ஆன்சர். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் டிசைட் பண்ணுங்கள், ப்ராப்பராக டிசைட் பண்ணுங்கள். அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எதை நோக்கி போகணுன்ட்டு இருக்கும் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து என்னால் கற்றுக்க முடியும், ஐ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கு ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், சரிங்களா. அந்த டைம் வர வரை இன்டரப்ட் பண்ணாதீங்க. யாராவது பேசிட்டு இருக்காங்கன்னா பேசிட்டு இருக்க சொல்லி இல்லை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்க சொல்லி இன்டரப்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், அண்ட் டைம் கேட்டு உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒரு க்ரீட்டிங்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஃபோனில் பேசுகிறீங்க, ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு க்ரீட்டிங்கோட ஸ்டார்ட் பண்ணுறது, ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட்டிங் சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறது ஃபோன். அதாவது ஸ்டார்ட் பண்ண சொல்லியும் சரி எப்போல்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அப்போ வந்து அவங்களை வந்து நீங்கள் க்ரீட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டார்ட் பண்ண சொல்லியும் எண்ட் பண்ண சொல்லியும் ஒரு க்ரீட்டிங்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு பிறகு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபாலோ தான் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா. ஸோ எப்போ ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய டைம் ஸ்பேஸ் என்ன அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்க இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து உங்களை வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் ஐடியிலன்னு ஏதாவது ஒரு சோஷியல் ஐடியா வந்து வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமினெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிங்க. அண்ட் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் பேசணும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா கிறிஸ்பாக கரெக்டாக அப்படி கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக வந்து பார்ப்பாங்க. அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நீங்கள் ஒரு டீம் பிளேயராக இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தணும், சரிங்களா. டீம் பிளேயராக இருக்கணும்ன்றது தெரியப்படுத்தணும். அதே நேரத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குன்றது தெரியப்படுத்தணும், சரிங்களா. அண்ட் உங்களுக்குண்டான கோல் ட்ரீம் இதை பற்றி நீங்கள் பேசணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசணும், கிறிஸ்டல் கிளியராக பேசணும். அதே நேரத்தில் வந்து ஸ்டாண்ட் அண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தேவைன்றதுல ஸ்டாண்ட் இருக்கணும், சரிங்களா. இஃப் யூ ஆர் நாட் ஸ்டாண்ட் ஃபார் சம்திங் யூ வில் ஃபால் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரிலவெண்ட்டாக வருதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து கரியரை வந்து டெவலப் பண்ணணும், சரிங்களா. அண்ட் இன் கேஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் பொலைட்டாக ரிஜெக்ஷன் பண்ணணும். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாலும் சரி அங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்தாலும் சரி அதை வந்து எப்படி பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுறது, பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு தெரியணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங், சரிங்களா. யுவர் ஆட்டிடியூட் இஸ் டிட்டர்மைன்ட் பை யுவர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கணும், உங்களோட கேரக்டர் பில்டிங் வந்து பக்காவாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஏ ரெஃபரன்ஸ்.
இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் ஆனாலும் நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும், இல்லை ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த நெட்ஒர்க் பில்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இதை நீங்களாம் இங்கே ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொன்ன விஷயத்துலேருந்து நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட கெரியர் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து போக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.